குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து கோமெமரேட் பண்ணுறதுக்காக நம்ம இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு டெமோ வந்து காமிக்க போகிறேன். எப்படி வந்து இந்த ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணணும், எந்த ஃப்ரீக்வன்சியில் பண்ணணும், இதனால் வர இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸு, இதோட வந்து இதெல்லாம் வந்து பண்ணால் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸாக நம்மளுக்கு வந்து வராது, அதை குறித்து இந்த வீடியோவில் வந்து நான் க்ளீனாக வந்து சொல்கிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்துட்டு இந்த லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு நான் என்ன பண்ணால் வந்துட்டு ஒன்ஸ் இந்த ஹேண்ட்ஸில் வந்து இந்த சானிடைசர் வந்து நான் லைட்டாக வந்து அப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோன்னே ரெண்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. நெயில்ஸ்லாம் வந்து இல்லாத வந்து ரொம்ப நல்லது. அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை போட்டுக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து போட்டு முடிச்சிட்டோன்னே நல்லா இது மாதிரி ஹேண்ட் வாஷ்லாம் வந்து பண்ணணும். பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் வைப் வச்சு ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து உண்டாகும். இதே இப்போ நம்ம பசங்களாம் வந்துட்டு இப்போ ஒரு டெமோ மாதிரி வந்து பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்கூலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.